மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான கைது செய்ய வேண்டும்னு காங்கிரஸ் மீண்டும் தன்னுடைய அழுத்தமான கோரிக்கையை தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கு. இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிற விடுதலை புலிகள் அமைப்புக்கு புத்துயிர் கொடுக்கிற வகையில சீமான் பகிரங்கமா செயல்பட்டு வராரு. அதனால அவரை என்ஐஏ விசாரணை செய்ய வேண்டும்னு கடந்த அக்டோபர் 7 தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. ரொம்ப சீரியஸாவே இருந்தது அந்த அறிக்கை. இந்த நிலையில இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிற விடுதலை புலிகள் அமைப்புக்கு நாம் தமிழர் அமைப்புடைய தலைவர் சீமான் பகிரங்கமாவே புத்துயிர் கொடுக்கிற வகையில உதவி செய்யற வகையில செயல்பட்டு இருக்கிறாரு. சமீபத்தில் நடந்த பிரச்சார கூட்டம் ஒன்றுல கூட முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியையும் அன்னை சோனியா காந்தியையும் இழிவுபடுத்துற வகையில அவர் பேசியிருந்த பேச்சு சமூக வலைதளங்கள்ல பரவலா வெளியாச்சு. இப்படி சமுதாயத்துல வன்முறையை தூண்டுற வகையிலையும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற வகையிலையும் சீமான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வராரு. இவரை பத்தி காவல்துறையில புகார் கொடுத்தோம், நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படல. இந்த வகையில எந்த சட்டத்துக்கும் கட்டுப்படாம சமூகத்துடைய அமைதியை சீர்குலைக்கிற வகையில இங்கி இருக்கிற சீமான் என கைது பண்ணட்டும், நான் கைதாகிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், முடிஞ்சா கைது பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு பேசிட்டு வராரு. அதனால அவருடைய இந்த பேச்சுகள் எல்லாம் அடிப்படையில வச்சு சமூக அமைதியை குலைக்கிற வகையில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறத அடிப்படையா வச்சு குண்டர் தடுப்பு சட்டத்துல தமிழக அரசு அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாரு KS அழகிரி. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டையும் சீமான் மேல சுமத்தி இருக்கிறாரு KS அழகிரி. இந்தியால தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புடைய புலனாய்வு பிரிவுக்கு தொடர்புடைய சர்வணம் அப்படிங்கிற சபேசன் என்ஐஏவால கைது செய்யப்பட்டாரு. இவர் தங்கியிருந்த வளசரவாக்கம் ஐயப்பந்தாங்கல் பகுதியில பல அதிர்ச்சியூற்ற ஆவணங்களும் அத்தோட தமிழகத்திலிருந்து ஒரு பெரும் தொகையை அவர் இலங்கைக்கு அனுப்பினதுக்கான ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டுச்சு. ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தலால கைது செய்யப்பட்ட இவர் 10 சிறையில இருந்துட்டு சமீபத்துல தான் விடுதலை ஆகியிருந்தாரு. இந்த நிலையில ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல்ல பாகிஸ்தான், துபாய், இலங்கை போன்ற இடங்கள்ல இவர் தொடர்புடையவரா பேசப்பட்டிருக்காரு. ஆயுத கடத்தலையும் இவர் ஈடுபட்டதா செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சர்க்குணத்துக்கும் நாம் தமிழர் அமைப்புடைய தலைவர் சீமானுக்கும் தொடர்பு இருக்கு. சர்க்குணம் ஒரு பெரிய அளவு நிதியை சீமானுக்கு வழங்கி இருக்கிறாரு. இது பத்தியும் என்ஐஏ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கிறாரு KS அழகிரி. இப்படி தமிழக காவல்துறை, தேசிய காவல்துறையான என்ஐஏன்னு அனைத்து முனைகளிலையும் சீமான் மேல புகார்களை அடுக்கிட்டு வராங்க தமிழக காங்கிரஸ் கட்சியினர். இந்த நிலையில இந்த தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரியோட அறிக்கை வெளியாகி 2 பிறகு, அதாவது அக்டோபர் 10 கன்னியாகுமரியில தக்கலையில இருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்காக போறாரு சீமான். அந்த பொதுக்கூட்டம் எதுக்காக அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற வளங்கள் எல்லாம் சுரண்டி வெட்டி அதை கேரளாவுக்கு கடத்துறதை எதிர்த்து நடந்த பொதுக்கூட்டம் அது. அந்த பொதுக்கூட்டத்துக்கு அவர் போகிறதை அடுத்து காங்கிரஸார் அங்க அவரை எதிர்த்து போராட்டம் பண்றதுக்கு ரெடியாகி இருந்தாங்க. ஆனா அந்த பொதுக்கூட்டத்துல காங்கிரஸார் எந்த விதமான ஒரு போராட்டத்தையும் பண்ண முடியாத அளவுக்கு குளித்துறை சாலையில இருக்கிற காங்கிரஸார் அலுவலகத்தை சுற்றி வளைச்சிருக்கு போலீசார். அங்கிருந்து காங்கிரஸாரே திமுக காங்கிரஸ்க்கு கூட்டணி கட்சியா இல்ல சீமானுக்கு கூட்டணி கட்சியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க போலீசார். அது மட்டும் இல்லாம இதே நிலையில அங்கிருந்து சுவர்கள் இருந்த போஸ்டர்கள் எல்லாம் போலீசார் கிழிச்சிருக்காங்க. இதையடுத்து அங்க பேசின நாம் தமிழருடைய நிர்வாகிகள் வந்து போலீசார் வந்து கடுமையா கண்டிச்சு பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலையில சீமான் பேச வந்தப்போ போலீசாருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அதுக்கு பிறகு பேச தொடங்கியிருக்கிறாரு. இது காங்கிரஸாருக்கு இன்னும் வந்து சூடேற்றி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தகவல்கள் எல்லாமே காங்கிரசுடைய தமிழக தலைவர் KS அழகிரிக்கு போன பிறகுதான் அடுத்து அக்டோபர் 12 டிஜிபி கிட்ட தமிழகத்துடைய சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் கரூர் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணியும் இணைந்து சீமான வந்துட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்துல கைது செய்ய வேண்டும் அப்படின்னு புகார் கொடுக்கறாங்க. இப்படி குண்டர் சட்டம், என்ஐஏ, பயங்கரவாத தடுப்பு சட்டம் அப்படின்னு காங்கிரஸ் சீமான அனைத்து முனைகளிலுமே வந்து சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சீமானோ என்ன கைது செய்துதான் பாக்கட்டுமே அப்படின்னு சொல்றாரு. இப்படி இரண்டு தரப்பும் இப்படி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு திமுக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? 2009 இலங்கையில நடந்த உச்சக்கட்ட போர்ல இந்தியாவை ஆண்ட காங்கிரஸும் தமிழகத்தை ஆண்ட திமுகவும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் முழங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்போ வந்து அதுக்கு பிறகு நாம் தமிழர் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கூட அவர் முழக்கத்தை வந்து அவர் கைவிடவே இல்லை. அப்போ காங்கிரசுடைய அழுத்தத்தின் காரணமா 2010 அப்போதைய முதல்வர் கலைஞர் சீமான தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணி சிறையில் அடைச்சாரு. அப்போ இருந்த சில தமிழ் உணர்வாளர்களும் திரைத்துறையை சேர்ந்தவங்களும் மனு போட்டு சீமான பாத்துட்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரியான நாம் தமிழர்கள் ஒரு பெரிய கட்டமைப்பு அப்போ வந்துட்டு சீமானுக்கு கிடையாது. அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில இருந்து வந்த பிறகு 2011 சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி எதிர்த்து பெரிய அளவுல கடுமையா பிரச்சாரம் செஞ்சாரு சீமான். இது ஜெயலலிதாவுக்கு பெரிய அளவுல பயன்பட்டுச்சு. இப்போ சீமான கைது செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியை எடுத்துக்கிட்டு இருக்கு தமிழக உளவுத்துறை. இப்போ வந்துட்டு சீமானுக்கு பின்னாடி அவரை போலவே அவருடைய நிர்வாகிகள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இயங்கிட்டு இருக்காங்க, செயல்பட்டு வராங்க. இந்த நிலைமையில சீமான கைது பண்ணா என்ன ஆகும், அதே மாதிரி சீமானுக்கு பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இயங்கிட்டு இருக்கிற நிர்வாகிகள்லாம் யார் யாருன்னு
மாவட்ட வாரியா ஒரு பட்டியலையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு உளவுத்துறை. 2010 மாதிரி சீமான் ஒற்றையால் கிடையாது, அவருக்கு பின்னால் ஒரு வலுவான கூட்டம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உளவுத்துறை இந்த ஸ்டடியில இறங்கி இருக்கு. ஒருவேளை தற்போது சீமானை கைது பண்ணிட்டா காங்கிரஸ் திருப்திப்படுத்திடலாம், ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் படிப்படியா வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சுட்டு வர சீமான் வர நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சார வீரவியா திமுகவுக்கு காங்கிரஸ்க்கு எதிராக மாறுவாரு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் முதல்வர் ஸ்டாலினுக்கு முன்னாடி இருக்கு. அதனாலதான் ஸ்டாலின் சீமானை கைது பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சீமான் வந்து தான் இப்ப கைது செய்யப்படணும் அப்படின்னு விரும்புறாரு. இப்ப கைது செய்யப்படுறது அவரோட அரசியல ஒரு மைலேஜ் பூஸ்டா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இது பத்தி அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி கிட்ட பேசணும். அவர் நம்ம கிட்ட சொல்லும் போது சீமான் பாஜகவோட அஜெண்டாவை தான் கையில் எடுக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சீமான் பாஜகவையும் காங்கிரஸையும் எப்படி சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ தமிழினத்தோட எதிரினும் பாஜகவை மனித குலத்துக்கே எதிரி அப்படின்னு சொல்றாரு. பாஜக விநாயகரை கையில் எடுக்கிறாங்க, சீமான் முருகனை கையில் எடுக்கிறாரு. பாஜக விவேகானந்தரை முன்னிலைப்படுத்துறாங்க, சீமானோ வள்ளலாரை முன்னிலைப்படுத்துறாரு. பாஜக சத்ரபதி சிவாஜியை முன்னிலைப்படுத்துறாங்க, சீமானோ மருது பாண்டியர்களை முன்னிலைப்படுத்துறாரு. பாஜக ஜான்சி ராணியை முன்னிறுத்துறாங்க, சீமானோ வேலு நாச்சியாரை முன்னிறுத்துறாரு. இதுதான் சீமானுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற உறவு. இது வந்து உறவா இல்ல வேற்றுமையா அப்படிங்கறத நல்லா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே நேரம் எல்லா கட்சியும் தனித்து போட்டியிடணும் அப்படின்னு சீமான் விரும்புறாரு. ஒருவேளை இப்போ சீமான் கைது செய்யப்பட்டா அவர் காங்கிரஸ் திமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தலைவரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு பின்னாடி ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டே இருக்கு. குறிப்பா இளைஞர்கள் சீமானுக்கு பின்னாடி போறாங்க. அதனால அவர் இப்போ கைது செய்யப்பட்டா வர உள்ளாட்சி தேர்தலில் கூட அவருக்கு ஆதரவு சதவீதம் அதிகரித்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது முதல்வர் ஸ்டாலினுக்கும் நல்லா தெரியும். அதனால சீமான் மாதிரியான ஒரு வளர்ற சக்திய நுண்ணிய அறிவோட கையாள் முதல்வர் ஸ்டாலினுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாரு ரவீந்திரன் துரைசாமி. அடுத்து நடக்க போறது என்ன? அடுத்து வர சம்பவங்களை உடனடியா உண்மையா தெளிவா மின்னமலம் சேனல்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னமலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.